பசங்க 10 பேர் இருக்காங்கண்ணா. காலைல 9 மணிக்கு எல்லாம் ஸ்கூல் போகணும்ண்ணா. 8 முக்கால் சாரி கேட்கறேண்ணா. இது வந்து ரெண்டாவது வாட்டி நான் பாக்குறேன். நான் ஐடியா எப்படி நான் பிரேக் நிக்கலையா உனக்கு? சத்தியமா இல்ல பிரேக் கிடையாது. கவர்மெண்ட்ல அப்படி முடிக்கிறாங்களா? அதிர்ச்சியாக இருக்கிறதா அரசு பேருந்து ஓட்டுநரின் இந்த ஸ்டேட்மெண்டை கேட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே பெண்ணலூர் நிறுத்தத்தில் அரசு பேருந்துகள் முறையாக நிற்கவில்லை என குற்றம் சாட்டப்படுகிறது. பேருந்து ஒன்று நிற்காமல் செல்லவே அப்பகுதியைச் சேர்ந்த ஒருவர் இருசக்கர வாகனத்தில் துரத்தி சென்று பேருந்தை மடக்கினார். ஏன் நிற்கவில்லை என ஓட்டுநரிடம் வாக்குவாதம் செய்ய மன்னிப்பு கேட்ட ஓட்டுநர் சிறிது நேரம் காத்திருந்து மாணவரை ஏற்றிச் சென்றார். ஸ்கூல் பசங்க 10 பேர் இருக்காங்கண்ணா. ஸ்கூல் பசங்க என்ன கலெக்ஷன் ஆகாது உங்களுக்கு? சாரி 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 கேட்கணா, பையன் படிப்புனாது, அவனுக்கு எக்ஸாம் இருக்குது. இல்ல அங்க உங்க 4 பசங்க நிக்கிறாங்க, அந்த பசங்க எப்படி போவாங்க? எனினும் பிரச்சனை தீர்ந்த பாடில்லை. மற்றொரு பேருந்து வழக்கம் போலவே 200 மீட்டர் தூரம் தள்ளி நின்றுள்ளது. அதனையும் அவர் தட்டி கேட்கவே பேருந்தில் பிரேக் பிடிக்கவில்லை என்றும் பிரேக் பிடிக்காத வண்டிகளைத்தான் ஓட்டச் சொல்கிறார்கள் என்றும் ஓட்டுநர் வாக்குவாதம் செய்தார். எங்க பஸ் ஸ்டாண்டு நிக்காத பஸ் எப்படியா ஓட்டி நிக்கிறீங்க? எதுவுமே என்ன இடிக்க மாட்டேன். பழுதான பேருந்துகளை மாற்றிவிட்டு தரமான பேருந்துகளை இயக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சொல்லுங்க.